அடுத்ததாக தமிழர் நல பேர இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள். முப்பத்தி ஓர் ஆண்டு காலமாக சிறைப்பட்டு கிடக்கிற ஆறு தமிழர்களை விடுதலை செய்ய கோரியும் அக்னிபாத் திட்டத்தை கைவிட கோரியும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அண்ணா செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறைப்பட்டிருந்து சிறையை விட்டு வெளியே வந்தபோது ஒரு பேரறிவிப்பை தமிழ் சமூகத்துக்கு செய்திருந்தார். அது என்னன்னா, ஏழு தமிழர் விடுதலை என்பது இனத்தின் விடுதலை என்கிற ஒரு பேரறிவிப்பை செய்திருந்தார். அன்றிலிருந்து இந்த ஏழு தமிழர் விடுதலை என்கிற முழக்கம் தமிழ் சமூகத்தில் ஒரு உயிர் முழக்கமாக உயிர் பெற்று இருந்தது. தொடர்ச்சியாக நாமெல்லாம் ஏழு தமிழர் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம். பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று போராடி கொண்டிருந்தது. இன்று அந்த போராட்டத்தினுடைய விளைவு, அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் முழுதுமாக விடுதலை செய்யப்பட்டு விட்டார். பேரறிவாளன் அவர்களோடு சேர்த்து மீதம் இருக்கிற ஆறு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த மீதம் இருக்கிற ஆறு பேரும் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ள உயிரோடு இறந்து போனவர்களாக, மனம் சோர்வடைந்தவர்களாக, நம்பிக்கை இழந்து போனவர்களாக இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வேலூர் சிறைச்சாலையில் அண்ணன் முருகன் அவர்களையும் அண்ணன் சாந்தன் அவர்களையும் சந்தித்த போது முருகன் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏழு பேர் அடை சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறோம், எங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அப்பாவிகள் என்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தமிழகத்திலே யாருக்கும் தெரியாமல் கிடந்த ஒரு நிலையில இந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலை குறித்து பேசி இதை ஒரு பேசு பொருளாக மாற்றியது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் பேசினதுக்கு அப்புறம்தான் இது பேசு பொருளாக மாறியது. ஆகவே இன்றைக்கும் நாங்கள் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கின்றோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு நூறு மேல பேசினா இந்திய அரசு மட்டுமல்ல, தமிழக அரசு மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் எங்களை சிறைச்சாலையில் இருந்து திரண்டு விட்டுவிடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அண்ணன் முருகனும் சாந்தனும். அக்கா நளினி அவர்கள் பேசும்போது கூட அதைத்தான் சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்ன, நாங்கள் விடுதலை கேட்டு உரிமை கேட்டு தமிழக அரசிடம் பிச்சை கேட்டு நாங்கள் நிற்க மாட்டோம், இந்திய அரசிடம் நாங்கள் பிச்சை கேட்டு நிற்க மாட்டோம், நாங்கள் போராடி வெல்லணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு ஒருத்தர் தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அண்ணன் செந்தமிழன் சீமான் போராடி எங்களை வெளியில கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு சிறைச்சாலையில இருக்கிற அத்தனை ஆறு தமிழர்களும் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான உறவுகளை, நமக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்கிறது, அந்த கடமையை இனி ஒவ்வொரு நொடியும் நாம் போராட்டமாக முன்னெடுத்து ஒவ்வொரு நாளும் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இந்த ஆறு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆறு தமிழர் விடுதலை குறித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க வந்து பாருங்க, பேரறிவாளன் அவர்களுக்கு இந்த ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 2018 அன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சு, ஆளுநர் கிடப்பில் போட்டு விட்டார், கிடப்பில் போட்டு விட்டார் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு, அண்ணன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்கிற போது சட்டம் 142 உயர்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்கிற போது அந்த நீதி அரசர் ஆளுநர் இந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தல, அவர் வந்து இந்த தீர்மானத்தை
மேல் நகர்த்தல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்தார். அதை மட்டும் சொல்லல, இந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலைக்கும் ஆளுநருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மத்திய அரசு இந்த விடுதலையில் மத்திய அரசு தலையிட முடியாது. இது மாநில அரசினுடைய உரிமை, ஒரு மாநில அரசினுடைய தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது. ஐயா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் புரியுமா புரியாதான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. உண்மையா நீங்க தான் தன்னுரிமை, நீங்க மாநில அரசினுடைய சுய உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்து விட்டது. இந்த ஏழு தமிழர்கள் விடுதலையில் மத்திய அரசு தலையிட முடியாது, குடியரசுத் தலைவர் இதில் தலையிட முடியாது, மாநில ஆளுநர் இதில் முடிவெடுப்பதற்கு எதுவும் இல்லை. மாநில அரசினுடைய சுய நிர்ணய உரிமையின்படி இது உங்களுடைய உரிமை, சட்டம் 161 பயன்படுத்தி நீங்கள் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஐயா, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதலமைச்சர் பதவியில் இருக்கிற நீங்க கையெழுத்து போட்டு இந்த 6 பேரையும் விடுதலை செய்யலாம் அப்படிங்கறது. அண்ணன் முருகன் அவர்கள் வந்து ரொம்ப உருக்கமா கண் கலங்க அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை, 3 ஆபரேஷன் பண்ணணும் அக்கா நளினிக்கு. அவங்க நான் பக்கத்தில் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்குவேன், ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஏதேனும் நடந்து விட்டால் என் கணவர் என் அருகில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஏங்க, எனக்கு ஏன் ஒரு விடுப்பு கொடுக்கக்கூடாது? இந்த மாநில அரசினுடைய உரிமை தானே அந்த உரிமை. அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் சொல்லுங்கள், எப்படியாவது எனக்கு விடுப்பு வாங்கி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் விடுப்பில் இருக்காங்க, அண்ணன் ரவிச்சந்திரனும் அக்கா நளினியும் விடுப்பில் இருக்காங்க. மீதி இருக்கிற 4 பேருக்கு விடுப்பு கொடுத்தா அது மாநில அரசின் உரிமை தானே? என்னையா உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க அந்த 6 பேரும்? நான் கேட்கிறேன், சிறைக்குள் இருக்கிற அந்த 4 பேரும் என்ன துரோகம் செஞ்சாங்க? சிறையை விட்டு வெளியில வந்து என்ன செஞ்சிட்டா? அண்ணன் ரவிச்சந்திரன் சொல்றாரு, தம்பி நான் யாரையும் சந்திக்க கூடாதாம், சிறைக்குள் இருக்கிறதுக்கு பதிலா என் வீட்டுல இருக்கிறேன், நான் எங்க அம்மா மூஞ்சிய பாக்குறேன், எங்க அம்மா என் மூஞ்சிய பாக்குறா, இதுக்கு பதிலா நான் சிறைக்குள்ளேயே இருந்திருக்கிறேன்டா, இதுக்கு பேரு என்ன விடுப்பு? இப்படி விடுப்பு கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கா? நான் கேக்குறேன். ஐயா, கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, இவங்க என்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சட்டப்படி நாங்கள் கேட்கின்றோம், சட்டப்படி நாங்கள் பேசுறோம். உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் என்ன சொல்லிருக்கா அப்படின்னு உங்க சட்டத்தரணிகளை கூப்பிட்டு கேளுங்க. இல்ல என்ன வெக்க கேடுனா, இவங்களுடைய சட்டத்தரணிகள் மூத்த வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞரா இருந்த பெருமதிப்புக்குரிய ஐயா என்ன சொன்னாரு, நளினி அக்காவினுடைய வழக்குல உச்ச நீதிமன்றமே சொல்லாத, இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விடயத்தை சொல்றாரு, இவர்கள் குற்றவாளிகள். என்ன குற்றவாளிகள்? ராஜீவ்காந்தியை மட்டும் கொன்ற குற்றவாளிகள் இல்லை, ராஜீவ்காந்தியோட செத்து போயிட்டாங்கல்ல அவங்களெல்லாம் கொன்ன குற்றவாளிகள், 16 பேரை கொன்ற குற்றவாளிகள்னு சொல்றது வந்து திமுகவினுடைய வழக்கறிஞர், தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் பேசுகிற வழக்கறிஞர் சொல்றாரு. இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது! இது ஏற்புடையதா? உச்ச நீதிமன்றம் சொன்னதா? இவர்கள் நிரபராதிகள், இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா ஐயா சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்றாங்க, இவங்க ராஜீவ்காந்தியை கொன்னவங்க மட்டும் கிடையாது, ராஜீவ்காந்தியோடு இறந்து போனவர்களையும் கொன்றவர்கள், இவர்களுக்கு பிணை கொடுக்க கூடாது, இவர்களை விடுதலை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கக்கேடு என்னன்னா அதை போய் திரும்ப வாங்குறாங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்லையா ஐயா முதலமைச்சர் அவர்களே? இது கேவலம் இல்லையா? வரலாறு உங்கள் முகத்தில் காரி துப்பாதா? நான் கேட்கிறேன், முத நாள் ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை போய் வாபஸ் வாங்குறீங்களே, அசிங்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், 31 வருஷம் சிறைக்குள் அடைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கையில் விளையாடுறீங்களா நீங்க? ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, உச்ச நீதிமன்றம் எல்லா உரிமைகளையும் உங்களுக்கு கொடுத்துருச்சியா, இதுல ஆளுநர் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுச்சியா,
அதற்கான சட்ட புலங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு பேரறிவாளன் தீர்ப்புல. இதுல குடியரசுத் தலைவருக்கு தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுல மத்திய அரசு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சட்டம் 161 என்பது இட்ஸ் அன் அன்டச்சபிள் லா. அதுக்குள்ள குடியரசுத் தலைவரும் தலையை நீட்ட முடியாது, மத்திய அரசும் தலையை நீட்ட முடியாது, மாநில ஆளுநரும் தலையை நீட்ட முடியாது. அது பிரத்யேகமான மாநிலங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான சட்டம். அந்த சட்டத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுதலை வரைவை முன் வச்சு இந்த 6 தமிழர்களையும் நீங்க விடுதலை செய்ய, உள்ள வச்சு அவர்களை கொல்லாதீர்கள், குறைஞ்சபட்சம் எங்க அக்கா நளினிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் முருகன் அவர்களுக்கு விடுப்பு கொடுங்க அப்படின்னு மிக தாழ்மையோடு நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த அண்டன ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அக்னிபாத். அக்னிபாத்ங்கிறது ஒண்ணும் இல்லை, அண்ணன் பேசும்போது கூட வந்து சொன்னாங்க, போன்ல பேசும்போது சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ்ஐ பலப்படுத்துவதற்கு, ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பை இருக்குவதற்கு, இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக அறிவித்து அப்பொழுது நடக்க போற கலவரத்தை ஒடுக்குவதற்கு இன்றைக்கு ஒரு ஆர்மி அவங்களுக்கு தேவை, ஒரு பிரைவேட் ஆர்மி தேவை. அந்த ஆர்மியை உருவாக்குற வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில வந்ததுல இருந்து அவர்களுடைய குருஜி கோல்வாக்கர், கோல்வாக்கர் என்ன எழுதிட்டு போனாரோ, அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டு போயிருக்காரு, அதுதான் இந்துத்துவவாதிகளினுடைய பைபிள். அதாவது வி ஆர் அவர் நேஷனல் டிஃபைன். அந்த புத்தகத்தை வாங்கி என்னுடைய நண்பர் தம்பிகள் தங்கைகள் படிங்க, வி ஆர் அவர் நேஷனல் டிஃபைன் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கிறதான் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. தே நீட் எ பிரைவேட் ஆர்மி. ஒரு தனியான ஒரு தனித்துவமான ஒரு ஆர்மி வேணும். ஏன் அது வேணும்? ஏன்னா 1934 ஹிட்லர் இப்படி ஒரு ஆர்மியை கட்டமைச்சான். ஹிட்லர் ஒரு ஆர்மியை கட்டமைச்சு அவன் கூட அவன் வளர்ச்சிக்கே கூட இருந்த ஒரு 300 பேரை ஒரே நைட்ல சுட்டு கொன்னான், அழிச்சு ஒழிச்சான். SSSA அப்படின்னு ரெண்டு பிரைவேட் ஆர்மியை வச்சிருந்தான். நாட்டோட படை என்பது என்றைக்கு இருந்தாலும் தங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக போராடணும்னு ஒரு பிரைவேட் ஆர்மியை வச்சிருந்தான். அது மாதிரியான ஒரு பிரைவேட் ஆர்மியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவன் உருவாக்கி வச்சிருக்கான். ஏண்டா பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தானா, சீனாக்காரன் சண்டைக்கு வந்தானா, 4 வருஷம் இருந்துட்டு வேலை இல்லாமல் போறவன் உயிரை கொடுத்து நின்று போராடுவானா? துப்பாக்கியை தூக்கி தூர வீசிட்டு ஓடி வந்துடுவான் எல்லாரும். ஏண்டா 4 வருஷம் நான் சும்மா வந்து இருந்துட்டு வந்தால் உனக்கு நாங்கள் துப்பாக்கி வச்சுட்டு நின்று களத்தில் போராடணுமா? நான் கூட ஒரு 5 வருஷம் கப்பல் படையில் இருந்தேன். நான் சொல்கிறேன், 54 வயசு வரைக்கும் இருந்து எனக்கு பென்ஷன் கிடைக்க போகுதுன்னாவது அவன் உயிரை கொடுத்து நிற்பாங்கிற வழியே இல்லைன்னு. 4 வருஷத்தில் வீட்டுக்கு ஓடிப்படான்னு சொல்ல போகிறேன். நான் பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தேன்னா நான் போய் நெஞ்சு நிமித்திட்டு நின்று சுடுபட்டு சாகணுமா? போடா நீயும் வேலையும் அப்படின்னு தூக்கி வீசிட்டு ஓடி போயிடுவான். இது எவ்வளவு கேவலமான அசிங்கமான ஒரு திட்டம் பாருங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்து இங்கே நடைமுறைப்படுத்துகிறான். நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான விஷயம் அது. என்னென்னா இங்கே 20 கோடி தமிழர்கள் இருந்தபோது இந்தியாவுக்கு அவங்க பிரிட்டிஷ்காரன் வந்தவன் வந்து 20,000 பேர் தான். இங்கே இருந்தவன் 20 கோடி தமிழர்கள். அந்த 20,000 பேர் வந்து 20 கோடி பேரை வந்து அடிமையாக வச்சுருந்தான். எப்படி தெரியுமா? இந்த கமாண்ட் கொடுக்குற ஆஃபீஸர் பூரா பிரிட்டிஷ்காரனாக இருப்பான். கமாண்ட் கொடுக்குற ஆபீசர்லாம் யாரா இருப்பான்? பிரிட்டிஷ்காரனா இருப்பான். கீழே அவன் சொல்ற கமாண்டை கேட்டு எஸ் சார் நோ சார் அப்படின்னு போய் வேலை செய்யறவன் எல்லாம் யாரா இருப்பான்? சிப்பாய் எல்லாம் யாரா இருப்பான்? நம்ம ஆளுங்களா இருப்பான். வேலை ஆட்சியரை எதிர்த்து போரிட்டது யாரு? நம்மாலு. அந்த பிரிட்டிஷ்காரன் படையில இருந்தவன் நம்மாளுடா. ஹைதர் அலியை எதிர்த்து பிரிட்டிஷ் படையில இருந்து சண்டை போட்டவன் செத்து போனவன்லாம் யாரு? நம்மாலு. அப்ப பிரிட்டிஷ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பிரிட்டிஷ் படை அப்படின்னு ஒன்னு பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டில இருந்து சோல்ஜரை கொண்டு வந்து துப்பாக்கியை வச்சு நம்மளை சுட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிடையவே கிடையாது. அவன் இங்க வச்சிருக்கான் பாரு கல்வெட்டு, இங்க வச்சிருக்கிறான் கல்வெட்டு, இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வச்சிருக்கிறான், இங்க வச்சிருக்கிறான், இங்க போற இடத்துல ஒன்று வச்சிருக்கான். போய் பார்த்தோன்னா அதுல எல்லாம் கேனல், பெரிய பெரிய ஆபீசருங்க பேர் தான் எழுதியிருக்கும். ஒரு சோல்ஜர் கூட இருக்க மாட்டான். அதே மாதிரிதான் இந்திய ஆர்மியில, இந்திய ஆர்மியில் ஒரு பாப்பாங்க கூட சோல்ஜரா இருக்க மாட்டான். எழுதி தரண்டா கையெழுத்து போட்டு. ஒரு பாப்பாங்க கூட சோல்ஜரா இருக்க மாட்டான், பாப்பாம் பூரா ஆபீசரா தான் இருப்பான்.
அப்ப சோல்ஜரா இருக்கிறவன் யாரு? உன்னையும் என்னையும் மாதிரி சூத்திர நாயங்க தான்டா சோல்ஜரா இருப்போம். நம்ம தான் சோல்ஜரா இருப்போம். அவன்லாம் ஆபீசரா இருப்பான். இப்ப வந்திருக்க இந்த அக்னிபா திட்டம் ஆபீசருக்கு கிடையாது, சோல்ஜருக்கு. சோல்ஜருக்கு தான் இந்த திட்டம். இந்த சோல்ஜர் என்ன செய்யறான்? இவன்லாம் படிக்கிறான். 17 வயசுக்கு மேல பிளஸ் டூக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டிகிரி டாக்டரேட் ரோஹித் முகிலா மாதிரி ஆய்வு செய்கிற படிப்புகள்லாம் இவனுங்க போறானுங்க. போக விடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். 10வது படித்த தற்குறிகளாக நம்ம எல்லாம் மாத்தணும். அப்படின்னா அக்னிபத் வீரன் போயிட்டு 4 வருஷம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ படிப்பியா நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் போய் அப்ளிகேஷன் போட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ போய் படிப்பியா? படிக்க மாட்டேன். அப்ப என்ன ஆவ? பொறுக்கி ஆவ. ஒரு 11 லட்சம் கொடுப்பான். அந்த 11 லட்சத்தை வட்டிக்கு விட்டுட்டு ரவுடிசம் பண்ணுவ, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவ. எங்கேயாவது ஒருத்தர் ரோட்டில் பேசினா அந்த ராணுவத்துக்கு போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முறுக்கேறி இருக்கும் உடம்பு, உடனே அடிக்க சொல்லும், குற்றவாளியாக மாறுவீர்கள். நம்ம படிக்க கூடாது. 10வதுக்கு மேல நீ படிக்க கூடாது, நீ கல்லூரிக்கு போக கூடாது. உன் குலத்தொழிலுக்கு போயிடணும். எதுக்கு? முடி வெட்டுறதுக்கு போகணும், துணி துவைக்கிறதுக்கு போகணும், சவரம் செய்யறதுக்கு போகணும், நீ வந்து செக்யூரிட்டி கார்டா போகணும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, மற்ற மாநிலங்களில் எப்படியோ தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் இந்த கேவலமான, இந்த ஈனத்தனமான, இந்த மோசமான, இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒத்துழைக்க கூடாது. படிப்பு என்பதுதான் உலகத்தை மாற்றி அமைக்கின்ற ஆயுதம். அந்த ஆயுதத்தில் இருந்து நம்மை வெளியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அக்னிபா திட்டம் புறக்கணிக்கப்பட வேண்டிய திட்டம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அருமை